முதல்ல ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, இந்த குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்ண மணிகண்டனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஏலியன் கான்செப்டை ரொம்ப அழகாக அந்த பிகே படத்தில் வந்ததை விட கொஞ்சம் மாற்றி ரொம்ப பிரமாதமாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்து ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கியிருக்காங்க. அது பிறகு அந்த டீசர் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 மில்லியன்ஸ், ரைட்? ஸோ 15 லேக்ஸ் அதான் சொல்கிறேன், 15 லேக்னா 1.5 மில்லியன் வியூஸ் வந்து அவ்வளோ லைக்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம். கார்த்திக் சொல்கிற மாதிரி, அதாவது புது நடிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லாருமே புது நடிகர் தான் கார்த்திக் வரும்போது. அப்புறம் ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து பெரிய நடிகர் ஆகிடுவீங்க, அப்புறம் வந்து உங்கள் காட்சிகள்லாம் நிற்பாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா அந்தளவு உங்களுடைய திறமை இருக்குது. பெரிய படங்கள் தான், ஏதோ ஒரு பெரிய படங்கள் தான் ஜெயிக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து இதுவரையும் 31ஆம் தேதி 7ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா 51 படங்கள் வந்து, அதில் வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் தான் இருக்கும். உண்மையிலேயே கமர்ஷியல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு லாஸ் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலான சுச்சுவேஷன். அது வந்து இன்னைக்கு சக்தியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனா ஷோ கிடைக்கல அப்படின்றது காரணம், அவ்வளோ படங்கள் வருது சக்தி, அவ்வளோ படங்கள் நம்ம தமிழ் சினிமா அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்குன்னா 3 படம் வந்தால் பரவாயில்ல, 5 படம் 7 படம், இது என்ன இது, 7 நாளுக்கு 7 படம் மக்கள் எங்கே போய் பார்க்க போகிறாங்க? மண்டே அன்னைக்கே ஆளுங்க காணும், எல்லாருமே சண்டே வரையும் தான் ஆளுங்க, மண்டே மார்னிங் தியேட்டரில் ஆளே காணும். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் வெளிவரது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய புதிய நிர்வாகிகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். இதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, எப்படி ஒரு 3 சினிமாவா, அதாவது ரிலீஸ் 3 சினிமா தான் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அவ்வளோ ஈஸி இல்லை, நம்ம வந்து சொல்லிடலாம் நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா எல்லாருக்குமே உரிமை இருக்குது, படம் எடுத்த எல்லாருக்கும் வந்து படம் ரிலீஸ் பண்ண உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் எங்கள் டிசிஷன் அது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 படம் தமிழ் படம் இருக்குது, எல்லாமே என்ன சொல்கிறது ஹை பட்ஜெட் படங்கள். அதோடு சேர்த்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வருது, அதோடு சேர்த்து ஒரு தெலுங்கு படம், இப்போ 7 படம் வருது வச்சுங்களேன். தியேட்டரை பொறுத்தவரையும் வந்து அவங்களுக்கு ஷோ லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவை என்னன்னா நிறைய தியேட்டர்ஸ் வேணும், நிறைய ஸ்க்ரீன்ஸ் வேணும் தமிழ்நாட்டில், அப்படி இருந்தால் நிறைய ஷோஸ் கிடைக்கும். ஆனால் அது முக்கியம் இல்லை, ஷோஸ் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு வந்து மக்கள் வராங்களா ஆடியன்ஸ் வராங்களான்றது முக்கியம். இன்னைக்கு நீங்க வந்து சொல்ல முடியாது வந்து ஒரு சிறப்பான படம் தோத்துச்சுன்னு அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் தான் அப்படி இருக்கலாம், முக்காவாசி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கண்டுக்காம போன படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக பெருசா ஊடகங்களும் பாராட்டவே இல்லை. அதனாலதான் இப்ப நம்மளுக்கு தேவை என்னன்னா, இப்ப நம்மளுக்கு தேவை எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தேவைன்னா ஒரு சிறந்த படம் வரணும். அது சிறந்த படமா இல்லாத பட்சத்துல அது மிகப்பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் மக்கள் நிராகரிச்சு வராங்கன்றது காலங்காலமா இருக்கிற உண்மை, இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இந்த படம் பொறுத்தவரையும் என்னுடைய ஒரே இது என்னன்னா, நான் படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கார்த்திக்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஜெனியூனிட்டி, அந்த ஹார்ட் ஒர்க், அந்த படத்தில் இந்த படத்துக்கான அவர் கொடுத்த அந்த உழைப்பு அற்புதமான ஒரு உழைப்பு, அசோக்னுடைய எஃபர்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து 30 மினிட்ஸ் படத்தை விட படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பிஜி முத்தையா நாங்கள் அறிமுகம் பண்ண சினிமோடோகிராஃபர் பூ படத்தில் இன்னைக்கு அவர் தயாரிப்பாளராக வரிசையாக படம் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய படங்களில் லாஸ்டாக ராஜாராணி வந்தது, இப்போ இந்த படம் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் கார்த்திக்கும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கார்த்திக் வந்து இது வந்து லைஃப் டைம் ரோல் அப்படின்னு சொல்ல முடியும், அது லைஃப் டைம் ஒரு பிரேக் த்ரூ. அந்த பிரேக் த்ரூக்காக தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு. அவர் எமோஷனல் ஆனது காரணமே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அவருடைய லைஃப் ஒரு 4 வருஷம் லைஃப் இதில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஆண்டவன் அவருக்கு இந்த படத்தை வெற்றி கொடுத்து அவர் வந்து ஒரு நடிகராக, ஒரு என்ன சொல்றது, முன்னணி நடிகராக கொண்டு வரணும்னு இந்த டைமில் நான் பிரார்த்திக்கிறேன். அசோக் பொறுத்தவரையும் வந்து ஒரு கோகெட்டர், அதை விட என்னன்னா அசோக் வந்து என்ன சொல்றது பிடிவாதமான ஒரு இயக்குனர், தனக்கு என்ன வேணுமோ அப்படிதான் அவர் பண்ணுவார். இந்த படத்துலயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, என்டயர் க்ரூ வச்சுட்டு ஒரு நல்ல சிறப்பான ஒரு படமா கொடுத்திருக்காரு. ஸோ பீச்சாங்கை அப்படிங்கிற அந்த டைட்டில் இன்னைக்கு ரொம்ப ஒரு வைரலா போயிருக்கு, ட்ரெய்லரும் சரி எல்லாமே சரி. பட் ஆனால் சில பேர் வந்து பீச்சாங்கையா என்ன அது கேவலமா இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா வந்து பீச்சாங்கைங்கிறது வந்து ஒரு சென்னையில் ஒரு கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், நம்ம சோத்துக்கைன்னு சொல்கிற மாதிரி பீச்சாங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோறுன்னு சொல்ல மாட்டோம், சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். சோறுன்னு சொன்னால் அவங்கள ஏற இறங்க பார்ப்போம், சாப்பாடுன்னு சொன்னால் ஓ இஸ் ஃப்ரம் சம் டீசன்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பிக் பாக்கெட்டை பற்றின கதை, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட்டை பற்றின கதை. ஸோ இதுக்கு வந்து பீச்சாங்கையோட பொருத்தமான டைட்டில் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், பீச்சாங்கை டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டார்க் காமெடி,
ஸோ டார்க் காமெடி அப்படின்னே ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற விஷயங்கள் அப்படிலாம் இருக்காது. ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து நீங்கள் என்டர்டைன் பண்ணுற என்டர்டெயின் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதனோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு பிக் பாக்கெட்காரன், அவனுக்கு அந்த இடதுகை தான் எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு விபத்துக்கு அப்புறமேட்டு அவனோட பேச கேட்காம போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதில் இதை வந்து மெயின் லைனாக எடுத்துக்கிட்டு, ஸோ இதில் இந்த பீச்சங்காய் ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு க்ரைம் ஸ்டோரி, பட் இதனோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து காமெடியாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி க்ரைம் எப்படி காமெடி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, க்ரைம் ஃபெயில் ஆனால் காமெடி ஆகும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போ க்ரைம் வந்து ஒரு க்ரைம், நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது க்ரைம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த க்ரைம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா நம்ம எல்லாமே சிரிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த படம். ஸோ இதில் நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கடத்தல் இருக்குது, கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, அரசியல் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது கூட இந்த இந்த ஏலியன் அண்ட் கான்செப்டும் இருக்குது. ஸோ இந்த இந்த சமயத்தில் நான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில என்னோடய பீச்சங்காய் டீமுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகன் முத்தையா, அதுக்கு முன்னாடி நான் தனதேன் சாருக்கு தேங்க் பண்ணோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கொண்டு போனேன். சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்னால அவர் பண்ணலை அப்படின்னாரு. அவர் ஆக்சுவலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் தான் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து பாஃப்தாங்கிற ஒரு அகாடமியை வந்து எங்களை ஆஃபீஸாக கொடுத்து எங்களை வந்து உண்மையாக சொல்லணுன்னா எங்களை எப்படி இருக்கும்னா, ஷூட்டிங் போது ஒரு பிச்சைக்காரன் ஃபீலிங் இருக்கும், பாஃப்தாக்கு வந்து ஒரு கார்பரேட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அட் அ டைமில் ரெண்டு ஃபீலிங்குமே இருக்கும். ஏன்னா பாஃப்தா வந்து வெல் ஃபர்னிஷ்டு அண்டு அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஒரு வெல் ஃபர்னிஷாக இருந்தால் தான் கலை வளரணும்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப ஒரு ஏசி அட்மாஸ்பியர் இதெல்லாம் வெளியில் அந்த வேர்வை கீரவை அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ஒரு உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேர் பாஃப்தாலேயே தான் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவர் அந்த ஒய்ஃபைலேருந்து பல விஷயங்கள் அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி தனஞ்சயன் சாருக்கு. ஸோ மேடையில் இருக்க ஒரு கமலக்கண்ணன் டைரக்டர், அவர் வந்து எனக்கு நான் ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருந்தேன் பழசு, நான் நாளைய குணருக்கு முன்னாடி இப்போ டெலிஃபிலிம் பண்ணும்போதே நான் அவர் மதுபான கடை வந்திருந்தது, அவரோட மதுபான கடை படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் நான். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக எனக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்கிற படமாக ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படத்துக்கு போனேன். நல்ல உண்மையாகவே ஒரு நல்ல படம். அந்த மாதிரி படங்களுக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, அது வந்து டைரக்டர் தான் சொல்லணும். பிராண்டு சாராய பிராண்ட்லேயே வச்சு சாராய பிராண்டே சொன்னால் கூட யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஆனால் மதுபான கடைன்னு படம் எடுத்து கொஞ்சம் அவர் அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, குவாலிட்டியாக கொடுங்கடா, கொடுக்குறீங்க குவாலிட்டியாக கொடுக்குற அப்படின்னாரு. அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் சேட்டிலைட் அடிக்க விடாமல் பண்ணி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய க்ரூ எல்லாமே, மியூசிக் டைரக்டர் பாலமுரளி, என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் கௌதம், ஸ்டன்ட் டைரக்டர் விமல், அகிலன் ராம், சுகுமார் கணேசன், மேக்கப் மேன் பிரின்ஸ் பிரேம், உருமின் சக்தி சாருக்கும் நன்றி சொல்லணும். அவர் வந்து எங்களுக்கு பல விதத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய பிளெஸிங்ஸ் இருக்குது. பீச்சாங்கே விரைவில் உங்களை சந்திக்கும், ஆதரவு தருங்கள், நன்றி. அசோக் எப்படி பழகானான்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல் காலை தூங்கி வந்துட்டு ஒரு மெசேஜ் பார்க்குறேன், ஆடிஷன் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, பைலட் ஃபிலிமுக்கு ஆடிஷன் பண்ணிருக்கோம், யாரெல்லாம் வரீங்களோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக கால் பண்ணேன். ஆடிஷன் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தானா இல்லை கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார்னு கேட்குறேன். ஸோ சிரிச்சிட்டே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு வடபள்ளியில் ஒரு ரூம் போய் மீட் பண்ணோம், ரொம்ப பிடிச்சிச்சு, அப்படி தான் லிங்க் ஆகுது நான். ஸோ இப்போக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு அசோக் எனக்கும். ஸோ அவர் தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் நான். இந்த படத்தில் முதல் மொத்தம் 40 நாள் ஷூட்டிங் பண்ணோம். முதல் ஒரு 10 நாள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டாஸ்க்காக இருந்துச்சு. எதாவது கஷ்டமான பாட்டோ அந்த எல்லாமே முதலுக்கு முத்தம் முடிச்சிட்டோம் 10 நாளில். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டால், க்ரௌட் வேணும், ரியல் க்ரௌடில் எடுக்கணும், ரியல் லொக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார் டேரக்டர். அதான் ஃபீல் பண்ணார். பொதுவாக எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு அந்தளவுக்கு ரியாலிட்டி கிடைக்காது அப்படின்றது அவருக்கு உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் என்ன பண்ணோம், சென்னையில் இருக்கிற முக்கியமான க்ரௌட் இடத்துல எல்லாத்துலேயும் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு 10 டேஸ். அது நல்லா வந்திருக்கு படம். ஸோ இதுக்கு மேலே ஆடியன்ஸு ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை இணையத்தில் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சாதாரண ஒரு டீம் வந்து பெரிய டீம் அடையாளப்படுத்தினது அவங்க தான். இந்த இடத்துல அவங்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பீச்சாங்கை, என் பேர் சுமுதர், நீங்கள் பார்த்த அந்த ரெண்டு பாடல் நான் எழுதியிருக்கிறேன். படத்துடைய பேர் தான் பீச்சாங்கை.
ஆனால் எங்களுக்கு இது நிச்சயமாக வலது கையாக இருக்கும்னு நம்புகிறோம். அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து எல்லாருமே உழைச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அசோக் சார், பலமுரளி பால் சார், பிஜி முத்தியா சார் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுச்சு, அதாவது அடுத்த ஒரு பாக்கெட்டெல்லாம் அடுத்தவங்க பேண்டெல்லாம் கழித்து பர்ஸ் அடிக்கிறாரு, கடைசியில் ஒரு ஒரு ரூபா வைக்கிறது கூட துணி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. கொஞ்சம் பதற்றமாக இருக்குது, அதிகமாக பேசினதில்லை. முதல் மேலே 4 வருஷம் கனவு, 2 வருஷம் உழைப்பு. ஓகே, ஆக்சுவலாக இந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது நிறைய சொல்ல ஆசைப்படல, பட் ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபிலிமாக பண்ணோம். இந்த படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஆமாம், பிகாஸ் நான் ஒரு ரைட் ஹேண்டட், லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறது. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், நிறைய பேச வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு தப்பு நினச்சிக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்கிரிப்டில் நான் 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது 10 நிமிஷம் கதையாக இருக்கும் போது ஆரம்பித்ததுலேருந்து, அப்புறம் அரை மணி நேரம் படமாக மாறும்போதுலேருந்து, அப்புறம் 2 மணி நேரம் படம் மாற வரைக்கும் அது கூட இருந்திருக்கேன். அசோக்கும் எனக்கும் ஒரு 4 வருஷம் பழக்கம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த படத்தில் இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு எங்கள் எல்லோரும், நாங்கள் எல்லாருமே காரணம். அதில் மெயினாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த படத்துக்காக உழைச்ச ஒரு 5 பேரை நான் மேடை கூப்பிட ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து உதய், அசோசியேட் டைரக்டர். இன்னொன்று வந்து லாரன்ஸ், காரைக்கால் தான் அவருடைய ஊர், பட் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஸோ அவரை அவர் மேலே கூப்பிட்றேன். அப்புறம் ஆஷிஷ், அவன் எப்பவுமே எங்கள் படத்தை பற்றி வந்து தான் நினச்சிட்டுருப்பான். ஸோ அவனை மேடை கூப்பிட்றேன். அடுத்து பிரதீப், அவனை மேடை கூப்பிட்றேன். அப்புறம் மோகன், அவனை மேடை கூப்பிட்றேன். ஏன் நான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, 2011 இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுது, அதுக்கு முன்னாடி 1983 ஜெயிச்சுது. 2011 இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் அந்த டீமில் இருக்க எல்லாருமே வந்து சச்சின் டெண்டுல்கர் போகிறது கட்டியும் கப் அடிக்கணும்னு நினச்சாங்க. அங்கேருந்து 15 பேர் நினச்சதுனால அந்த கப் அடித்தோம். பீச்சாங்கை படம் ஜெயிக்கணும், படம் முடிக்கணும், இதனால் எல்லாருக்குமே லைஃப் நல்லாயிருக்கும்னு நினச்ச எல்லாருமே இவங்க 5 பேரும் முக்கியமானவங்க. ஸோ அதனால தான் உங்களை மேடை கூப்பிட்டேன். ஓகே, இதுவாகிடுச்சு. இந்த படத்தை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணோம், அதுக்கப்புறமும் டெலிஃபிலிமாக பண்ணோம். ஸோ டெலிஃபிலிமாக பண்ணும்போது அசோக் ரொம்ப தெளிவாக பேசுவார். எப்போவுமே அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார், என்னன்னா தனக்கு தேவையான விஷயத்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுத்துக்குவார். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆடிஷன் வச்சார். அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதை நான் வில்லனாக தான் பண்ணேன். அவருக்கு நான் வில்லனாக கூட அப்போ தெரிஞ்சிருக்கேன். அப்பயும் அதுலேயும் நான் ஒரு திருடனேன், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆடிஷன் கூப்பிடும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னென்னா நார்மலாக எல்லா படத்துக்கும் போகும்போது 5 பேர் 10 பேர் ஆடிஷன் போடுவாங்க, இந்த படத்துக்கு மட்டும் ஒரு 50 பேர் வந்தாங்க. எட்டி பார்த்தா அடங்க அப்பாடி அப்பா எவ்வளோ தரும், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. பட் அசோக் வந்து இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னாரு. பட் ரூல்ஸ் பிரகாரம் 50வது தான் நான் உங்களை ஆடிஷன் பண்ணுவோம், பட் 49 பேர் கொஞ்சம் நீங்கள் பாருங்க அப்படின்னா. நான் உள்ள கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் கேரக்டர் புரிஞ்சு பண்ணேன். ஸோ அவருக்கும் அது பிடிச்சிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தை நாங்கள் பண்ணல, நல்லதாக போச்சு. அப்போ அதை பண்ணியிருந்தா இப்போ நான் படமாக பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அசோக், சரி போகிற இடத்துலலாம் அவார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நம்ம ஏன் வந்து ஒரு கமர்ஷியலாக இதே பண்ணக்கூடாது? அப்போ நாங்கள் பண்ணும்போது இந்த படத்தை வந்து பீச்சாங்கை கிடையாது, எஸ் ஸ்மூத் என்கிற ஸ்மூத். ஸோ ஹீரோ பேரில் தான் படம் இருக்கும். அதுக்கப்புறம் அசோக், ஓகே நம்ம இதை டெலிஃபிலிமாக பண்ணலாம், இதனோட பைலட் ஃபிலிம் இதை வச்சு தான் நான் ப்ரொடியூசர் தேடணும் அப்படின்னாரு. சரி ஓகே, ஷோக் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ சொன்னார், இதுக்கு நான் டைட்டில் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு. என்ன ஷோக் டைட்டில்? பீச்சாங்க என்ன செம்மையாக இருக்கு ஷோக் தாருங்க அப்படின்னா. ஏன்னா சென்னை கதை, ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது பீச்சாங்கன்றது எல்லாருக்குமே ரீச் ஆகும். அதே மாதிரி கதைக்கு சம்மந்தப்பட்ட டைட்டில், கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லை. மறுபடியும் ஆடிஷன் உடனே பக்குனு தூக்கி போச்சு. ஆனால் போயாயோ, எத்தனை வாட்டி ஆடிஷன் பண்ணுவோம்னா. ஸோ மறுபடியும் ஆடிஷன் வச்சாரு, மறுபடியும் ஆடிஷனில் செலக்ட் ஆனால் நல்லா வேலை போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பைலட் ஃபிலிம் பண்ணோம். பைலட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு நாங்கள் கேம்பஸ் ஹோட்டல் வாசலில் இருக்கும்போது அசோக் சொன்னார், அசோக் கார்த்திக் நான் இந்த படத்தை என்னோடய பைலட் ஃபிலிமாக பண்ணுறேன், நான் யாரையும் போர் அடிக்கல. ஓகே, நான் இதை என்னுடைய வீட்டில் ஏற்கனவே நான்
ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஒரு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டேன். இதுவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை திட்டு போட்டு திட்டு வாங்கி படம் பண்ணுறேன். ஸோ என்னுடைய லைஃப்க்காக பண்ணுறேன். இந்த படம் பண்ணி நான் அதை காமிச்சேன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து மேபி நோன் ஃபேஸ் போகலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இந்த படத்தில் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு ரோல் இருக்கும் அதை நான் தரேன் அப்படின்னாரு. ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு அசோக். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே நாளைக்கு ஷூட்டு அது போகலாமா அப்படின்னு அவ்வளோதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 10 நிமிஷம் கதையாக கேட்கும் போதுலேருந்தே நான் தான் ஸ்மூது அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளே இருந்துச்சு. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும் கூட நல்லா நடிக்கிறானுங்க செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுதான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணோம், 3 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஒட்டின ஒரு ஸ்கிரிப்ட் இது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணோம். நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நான் ஃபேஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க, பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1.5 வருஷமாக நல்ல படமாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஓகே நல்ல படம் தான் ஜெயிச்சிடும், அது யார் நடிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த படத்தை இந்தளவு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறது வந்து தரஞ்சன் சார். அவர் இந்த படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு டெலிஃபிலிம் பண்ணும்போது நீ நல்லா பண்ணுறதாச்சா, பட் இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னா சினிமா எடுக்கிறது முக்கியம் இல்லை, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னும். பட் மோரோவர் அவருடைய ஆப்ஷனில் நானும் இருந்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நிறைய ட்ரை பண்ணார். பட் அகெயின் அசோக் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் எங்களால் அவர் கூட பண்ண முடியல. ஒரு ஆள் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கஷ்டப்படாமல் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கிறத விட நாங்கள் நடிக்கிறத விட போலீஸ்காரங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஷூட்டே வெயிட் பண்ணிட்டாங்க, எங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் நாங்கள் பர்மிஷன் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கினா ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கினேன். நீங்கள் இதெல்லாம் வெளில வைக்கிறது வெளில பர்மிஷன் வாங்கினேன்னு கேட்குறாங்க. சார் ரைட் சார், நாங்கள் பர்மிஷன் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தம்பி எங்கிட்ட சொல்லி நாங்கள் பர்மிஷன் கொடுத்துப்போமே அப்படின்னா அப்படியே சார் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டால் தம்பி இதெல்லாம் எங்கேயோ ஒரு கூட செக்ரட்டரி போனோம் அப்புறம் எதுக்கு சார் முதல்ல சொன்னீங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவனா அப்படின்னா தம்பி இங்கே யார் இதுக்கு பொறுப்புனோடனே என்ன என்ன தான் சொல்லுவாங்க, நான் போயிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துருப்பேன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. நாங்கள் பெருசாலும் க்யூ க்ரூலாம் போக மாட்டோம். நாங்கள் எங்கள் க்ரூ எல்லாமே காரில் போய் உட்காந்து தயவு செஞ்சு கேமரா இருக்கும், கேமரா மட்டும் போகிற கேமரா ரெஸ்டன்ட் இருப்பாங்க நடிக்கிறவங்க இருக்கும் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. பட் அந்த டார்ச்சரையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே போலீஸ் மட்டும் கிடையாது கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிஞ்சால் நீங்கள் பத்திரிக்கைலாம் போடலாம், நாங்களும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம் தப்பு கிடையாது. ஏன்னா யாருமே கடமையை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கீழே காசு வாங்கலை, கடமையை காப்பாற்றுறதுக்கு காசு வாங்கலை, எங்களை டார்ச்சர் பண்ண தான் காசு வாங்கலை, அவங்களுக்கு தேவை காசு தான். அதனால் சார் தம்பி பப்ளிக் நியூசன்ஸ்ப்பா 100 ரூபா கொடுத்த பப்ளிக் நியூசன்ஸ் சரியாயிடுமா, ஆ 100 ரூபா கொடுத்த பப்ளிக் நியூசன்ஸ் சரியாயிடுமா, அந்த 100 ரூபாய்க்காக 1008 பேச்சு பேசுவாங்க, எங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னது தான் கரெக்ட், ப்ரொடக்ஷனை விட ரிலீஸ் ரொம்ப கஷ்டம். நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றுனா பார்த்து 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 பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவர் வந்து நாங்கள் ஒரு நார்மலாக சின்ன ஆஃபீஸில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். பட் தனஞ்சயன் சார் வந்து ஓகே யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாரல் சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாரல் சப்போர்ட். ஓகே நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தார். மூணாவதாக நான் வந்து முத்தையா பிரதருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பண்ண முடியல. அப்போது நானும் அசோக்கும் வந்து அசோக் ரொம்ப ஃபோரமல்ல தான் மழை பெய்கிற டைமில் தான் அந்த லிஃப்ட் கிட்ட ஒரு சேர் ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்து நானும் அசோக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அசோக், என்ன அசோக் பண்ணலாம் பட் இந்த படம் பண்ணணும் நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன் நான். அவரில் இல்லை கார்த்திக் அந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் அசோக், நான் வீடு ஒன்று அடமான வச்சுறேன் பண்ணலாமே அப்படின்னு. சரி ஓகே சரி இது ப்ரொடக்ஷன் போகிறோம் அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் பண்ணலாம்னும் போது முத்தைய பிரதர் வந்து சொன்னார் இந்த ஐடியா நீங்கள் பண்ணதான் நான் தான் என் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அது அப்படியே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 10,000 பேர் சேர்ந்து வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ கூட சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க யாரும் நம்பக்கூடாது அப்படின்னுவாங்க, அப்படி நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா முத்தைய பிரதர்கிட்ட வந்து நான் போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன் பிரதர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் தயவு செஞ்சு பாதியில் விட்டு போயிட முடியுங்களா.
அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற. அவர் இந்த படத்தில் கேமராமேன் பண்ணல, ஏன்னா அவர் வந்து இந்த டீம் தான் பண்ணாங்க பைலட் ஃபிலிம், இந்த டீமே பண்ணிட்டோம், அந்த மாதிரி யாருக்குமே நல்ல ஒன்று வராது. எனக்கு தெரிஞ்சு நான் யாருமே கேட்டவங்க சொல்ல, எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நானே செல்ஃபிஷாக தானே இருந்தேன், பட் அவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இல்லை. ஸோ அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார். நாலாவதாக நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து என்னுடைய டீம், நடித்தவங்க. இந்த படம் பீச்சாங்கை வந்து நாங்கள் பீச்சாங்கை செலக்ட் பண்ணல, பீச்சாங்கை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணுச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இந்த படத்தில் பீச்சாங்கைக்கு வேணாம், அந்த படம் வேணாம் அப்படின்னா துரத்தி விட்டோம், யாருமே எங்ககிட்ட நின்னதே கிடையாது. அந்த மாதிரி வந்தவங்க தான் அகிலன், அகிலன் ரெண்டு பிரின்ஸ் பிரேம் எங்கள் அவங்க எல்லாமே அவங்க மேக்கப்பு காஸ்டியூம் தான் அவங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க, ஷெட்டில் கார் தள்ளுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க பண்ணாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த படத்தில் நடித்த உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி எடுப்பாங்க, எங்களுடைய ஆர்டிஸ்ட் எங்க கூட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. விவேக் பிரசனாலேருந்து ஆரம்பித்து பொன்முடி, ஜித்து, கிரிஷ், கதீர், சுந்தர், அப்புறம் விக்கி, நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும், புது ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே புதுசு, இதுனால் நீங்கள் பார்த்துருந்தாலும் அவங்க ஒரு புது ஃப்ளேவரில் இருப்பாங்க. மற்றபடி எங்களுடைய கஷ்டம் பண்ணிட்டோம், ஐ மீன் ரொம்ப இஷ்டப்படும் போது கஷ்டமாக தெரியாது அப்படின்வாங்க, அந்த இஷ்டத்தோடு அந்த படம் பண்ணிட்டோம். இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சென்சார்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்சார் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் ஆனாலும் சொன்னோம், ரிலீஸ் டேட் ஆனாலும் சொன்னோடனே உங்களை சப்போர்ட் கொடுங்க. இந்த சப்போர்ட் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் எதுக்கே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் போது, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல படங்கள் சின்ன படங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாதையாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதிர்கட்சி என்னை பார்த்து ஏளனமாக கேட்கிறது, தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக நல்ல தம்பி ஜீன்ஸ் பேண்ட்டும் உடை போட்டு சட்டையும் போட்டுக்கொண்டு தமிழ் கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒன்றுமில்லை, நாளை மறுநாள் ஒபாமாவுடன் ஒரு சந்திப்பு, அதை முடித்து விட்டு வரலாம் என்று தான் நினைத்தேன். அது முன்பாக இல்லை, அது அப்புறம் பேசும். என்னுடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் தலைவரிடம் கேட்டார்கள், என் தலைவர் அதற்கு மிகவும் துணிச்சலாக சொன்னார், இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் ஆண்மையின் அடையாளமான மீசையை மலித்து விடுகிறோம் என்று. இப்படி ஒரு சவாலை இந்தியாவில் என் உலக அரங்கிலே யாராலும் விட முடியுமா? அந்த ஒபாமாவால் விட முடியுமா? முடியாது, ஏனென்றால் அவருக்கு மீசை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இப்படிதான் நிறையா எனக்கு டயலாக் கொடுத்தாரு அசோக் அவர்கள். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஏன்னா அசோக் அவர்களை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் என்ன வந்து மீட் பண்ணிருச்சு. ஸோ கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், அவர் டைரக்ஷன் நடிக்கணும் முடிவு பண்ணேன். பீச்சாங்கை ஆடிஷன் பார்த்தேன், நேராக போனேன். எனக்கு தரப்பட்ட கேரக்டர் வந்து வேற, நான் செலக்ட் ஆகலை. அப்புறம் 1 மாதம் ஆச்சு, ஷூட்டிங் டைமில் திடீர்னு கமிட் ஆனது அந்த படம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த படத்தில் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். ஆர் எஸ் கார்த்திக், முத்தையாண்ணா, அசோக், பாலமௌலி பாலு சார், கௌதம், பிரின்ஸ் பிரேம், எல்லாருமே அவங்கவுங்க பார்த்து கரெக்டாக பண்ணிருக்காங்க. ஸோ நடிக்கிறா எங்கள் சைடில் இருக்கிற ஆர்டிஸ்டாக எல்லாருமே அவங்கவுங்க பார்த்து கரெக்டாக பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக, தரமான படமாக இருக்கும். நாங்கள் படத்தை பார்த்துட்டோம், அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, பண்பலை, எஃபி, வாட் எவர், யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ, எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் நல்ல கிரிட்டிக் கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ இப்போயே தயாராகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அசோக் பிரதர், தேங்க்யூ தனஜயன் சார், எல்லாருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள் சார், நேஷனல் அவார்டு. அனைவருக்கும் வணக்கம். அது நான் உணர்ந்தேன், அது ரொம்ப முக்கியமான. இப்போ நான் 5 நிமிஷம் பேசியாங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய டைம் தப்பு தப்பாக பேசியிருக்காங்க, ஆனால் நான் பேசியா நீங்கள் கேட்டுதான் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதில் 4-5 நீட்டாக சொல்லிடுறேன். தனஞ்சயன் சார் இஸ் எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான
நான் எங்கள் டீமுக்கு ரொம்ப முக்கியமான சந்திச்சது தான். கதவு செஞ்சாலும் ஃப்ரெண்டு தான், அங்கேயும் சந்தித்தோம். ஆனால் அதை விட ரொம்ப மேலே ஒரு படி நின்னது நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சார். எங்கள் டீம் கடமைப்பட்டிருக்கு, எங்கள் குடும்பம் கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்து கார்த்திக் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப தப்பானவங்க, பணம் வாங்காங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த பொறுப்பு எனக்கு தான் கொடுத்தாங்க. அவன் புடிசா இருக்கனால அவன் கொஞ்சம் வருத்தப்படுறான். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நாள் கேட்கணும் போலீஸ் ஸ்டேஷனில், அவனை மட்டும் பிடிக்கிறாங்க, என்னையும் சேர்ந்து பிடிச்சாங்க. அப்போது நாலு மணி நேரம் நிற்குது, என் ஃப்ரெண்டு சுந்தர் அங்கே ஒவ்வொரு நிமிஷம் சொன்னேன் திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனில், உடனே ஃபோன் பண்ணி கேட்டோன்னே நீ எங்கே வேணாலும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்க, நாம் அப்ரோச் பண்ணணும், நல்ல விதமாக இருக்கணும், நல்லவங்களை நாம் அவங்ககிட்ட முதலே பர்மிஷன் வாங்கணும். இங்கே இருக்க டிவி சேனலுக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு நீங்கள் இதை கட் பண்ணாமல் போகணும், நெட்லேயோ டிவிலையோ. புரியுதுங்களா? இந்த விஷயத்த மட்டும் தயவுசெய்து போடணும், இன் ஃபியூச்சர் வரவங்களுக்கு உதவும். என்னென்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா நைட் 11 மணிக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் பண்ண முடியும் ரோட்டில், காலையில் 5 மணி வரைக்கும். அது எந்த வீதியில் எடுக்கணுமோ அந்த வீதிக்கு 3000 ரூபா கட்டணும், அப்புறம் பஞ்சாயத்தில் போய் 20,000 கட்டணும். இது கட்டினா தான் பெர்மிஷன் கொடுப்பேங்க. நாம் எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ் கல்ச்சர் பற்றி படகுறோம். வெளிநாட்டில் இல்லை, வெள்ளக்காரங்க கிடையாது, அந்நிய தேசத்துலேருந்து நாங்கள் வரல. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாஃப்ட் ஃபிலிம்ஸ் டைரக்டர்ஸ் படம் எடுக்கவங்க அப்கமிங் டைரக்டர்ஸ். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நைட் 11 மணிக்கு மேலே தான் படம் எடுக்கணும். அப்போ எப்படி ஹவு டு எல்லா படம் பகலில் எடுக்கிறாங்களே? இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல்வாதி பையன், சிஎம் பையன், இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அவங்களுக்கு சட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஏழை புதுசாக வரக்கூடியவன் அந்த படம் எடுக்கணும்னா இதை சட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கம்பல்சரி நம்ம கொடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம புரியூஸோட பையன், எங்கள் அப்பா 7-8 படம் டைரக்ஷன் புரியூஸ் இருந்தது. அதனால் எனக்கு என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பற்றி நிறைய விஷயம் எங்கள் அப்பா அம்மா பேசுறதுனால, எங்கள் அம்மா ஒரு ஃபைட்ரு, எம்எஸ் தாஸ் சோமஸ்வரம் மாஸ்டர் எம்மா குரூப்பாக இருந்தாங்க. இப்போ வந்து பிரகாசன் இருக்கிறதுல அவங்க தாத்தா அவங்க அப்பாட்ட எங்கள் அம்மா வந்து அஸ்டண்டாக இருந்தாங்க. சினிமா எங்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுனால அந்த பொறுப்பை அசோக் எனக்கு கொடுத்தாரு, நான் ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறனால அது பணத்தோட வலி எனக்கும் தெரியும், அதனால் அவனுக்கு கொஞ்சம் வலிச்சிருக்கு அதிகமாக. அதனால் இன்னொரு நான் பேசியிருக்கேன். தயவு செய்து இதெல்லாம் அவன் பேசுங்க போட வேண்டாம், அவன் கேவையில் அவன் நல்லா இருக்கணும். மன்னிச்சுக்கு வருது. ஏன்னா அவன் பழகினது விதம் அப்படி. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க வீட்டில். எங்கள் டைரக்டர் ஆர் சுந்தராஜ் வந்து எனக்கு செத்துப்பாகும் பார்த்தீங்கன்னா 30-35 படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால எனக்கு இது பெருசாக தோணல. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் இந்த படத்துக்கு. இவ்வளோ மேக்கிங் நல்லா வந்ததுக்கு காரணம் என்ன? சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ இப்போ ஒரு லெட்டர் முன்னாடி கொடுத்தா நான் உற்று போகிறத சொல்லுவேன் கடைசியில். அது அவனுக்கே தெரியும், அவன் சொன்னால் அவன் தடுத்தான். நான் முட்டி போட்டு கேட்டோன்னா ஒன்று கொடுத்துட்டாங்க ஷூட்டிங். அப்போ இவங்க சொன்னால் கொடுத்துட்டு போவாங்க. அது வந்து அவன் வந்து நீ எப்படி கொடுக்கலாம், நீ எப்படி வாங்கலாம்னு கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். இப்போ டீமுக்கு தெரியும், நம்ம சொன்னோன்னே பயங்கரமாக சிரிச்சாங்கல்ல, அதனால் டீமுக்கு தெரியும். நான் இது மேலேயே நினைக்கல, என்னோட குடும்பம், என்னோட டீம், என்னோட ஆட்கள், அவங்களுக்கு 4 விதம் தெரிஞ்சவங்க நினச்சிருக்கேன். நானால அவனுக்காக உழைச்சிருக்கோம். நானும் அசோக்கெல்லாம் ரொம்ப அவனுக்காக மெனக்கெட்டுருக்கோம், அவனுக்காக பண்ணி இப்பவும் இந்த படம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சு. நான் பேச மாட்டேன் மேடையில், பேசினா இது மாதிரி சொல்ல வேண்டியதும் மன்னிச்சு. இது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் இந்த படம்
ஏமேக்காயி தொழில் அவளுக்கு ஒரே படத்தில் அசோக்கு வந்து இந்தியாவிலே. என்ன பிரச்சனைனா இப்போ எங்கேயாவது கதை சொல்ல போனால் D16 மாநகர மாதிரியே கதை இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. அதுக்குதான் அந்த டேரக்டர்ஸே இருந்தால் அவங்களே அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாங்க சார் வேற மாதிரி, அப்போ நாங்களும் வேற மாதிரி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். எப்பயுமே வந்து இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், என்னன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அட்டை கத்தி பீசா மாதிரியே கதை சொல்லுங்கன்னு நாங்கள் ஒரு 2 வருஷம், அப்போது அந்த படம் 3 தான் வந்துச்சு. ஸோ வந்து என்னடா இப்படி அது மாதிரியே கேட்குறாங்களே அப்படிங்கும்போது சரி இன்னைக்கு அந்த டேரக்டர்ஸ் வரேன்னாங்க, சரி சந்தோஷமாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இசை வெளியீட்டுலாம் வருவோம். பீச்சாங்கை வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட்லி ரொம்ப க்ளோஸஸ்ஸான ஒரு டீம். இந்த டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே முத்தையா சார் வந்து ஆக்சுவலாக எங்கள் படம் பண்ணிட்டு இருக்கும்போது மறைந்தன் பார்க்க மருமகனை ஷூட் போகும்போது அதை பற்றி தான் அதிகமாகவே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். அவங்க பிரமாதமாக ஜெமினி பிரிட்ஜிலே பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறாங்க சார். என்ன சார் நீங்கள் லொக்கேஷன் லொக்கேஷன் போட்டு கொள்றீங்க சார், கமிஷனர் அப்படி சுவாசல்லே வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு அடுத்த நாள் வந்து எனக்கு வலசரவாக்கம் பல்லே பண்ண சந்துக்குள்ள வைக்கிறதுக்கு யார்கிட்ட சார் போய் கேட்கறது அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து என்ன சார் நீங்கள் வர வாங்க சார் பார்த்துக்கலாம் கேமரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலாக முடிவு பண்ணிடுவாரு. ஸோ ஏதாவது ஒரு ரோல் மாடல்னா இந்த டீமை சொல்லி சொல்லி தான் எனக்கு தைரியம் கொடுப்பாரு. அவன் கமிஷன் ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க தெரியுமா அப்படி இப்படின்னோன்னா நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்மளும் அப்புறம் அப்புறம் தான் மெதுவாக நான் பழனி பண்ணார விட்டு அந்த மெயின் ரோடு மெகாமாட்டுக்கிட்டே வர ஆரம்பித்தேன். அவங்க அது வரைக்கும் போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வருவோம் வடபழனி நம்ம சர்க்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதேமாதிரி கார்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் ஹீரோனே எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தெரியாது சார். உங்களுக்கு லொக்கேஷன் பார்க்க கார்த்தின்னு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் முத கார்த்தியை ஹெல்ப் பண்ண அனுப்பிச்சு விட்டார். அனுப்பிச்சு விட்டா கூட்டு போனால் சார் இது பால்பட்டி கிரவுண்டு இங்கே இந்த தோப்பு இருக்குது அந்த தோப்பு இருக்குன்னு மாதவரத்தை சுற்றி எங்கே போனால் MPMEக்கு அவர் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏங்க இவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் அதை நடிச்சுட்டு இருக்கீங்களா நான் தான் சார் ஹீரோ அப்படின்னாரு. அதாவது என்னென்னா அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அவ்வளோ நினைக்கடல். அவர் நிறைய பணம் போட்டிருக்காரு அதில் எல்லாமே உங்களுக்கு திரும்ப சந்தோஷமாக வரணும் காத்தி எல்லா பணமும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் பார்த்து சொல்கிறேன். அதாவது என்னென்னா நம்ம படம் அதாவது அந்த ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளையை கொடைக்கானல் வளர்க்கணும்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டர்ன் தான் அது. பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணும்போது அப்போ அவர் படத்துக்கு அவங்க எவ்வளோ கேர் எடுத்து எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் பாலா சார். ஆக்சுவலாக அவருக்கு எனக்கும் வந்து ஒரு 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். காதல் கோட்டை மாதிரி தாங்க தேவயானி அஜித்தார் மாதிரி முகமே பார்த்துக்கலாம். அவர் லண்டன்லேருந்து மியூசிக் போடுவார் எனக்கு இங்கே மெயிலில் வரும். அப்புறம் நாங்கள் பார்ப்போம் 1 வருஷம் கழிச்சு ஆடியோ ரிலீஸில் மீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நல்ல மனிதர். என்னென்னா 4வது ரீலுக்கு ரீரெக்கார்டிங் காசு இல்லைன்னா அவர் சொந்த காசை போட்டு RR பண்ணிடுவார். பாதி பணம் சொந்த பணத்தை போட்டு ரீரெக்கார்டிங் பண்ணுவார். அப்படி ஒரு படம் பண்ணோம் அவ்வளோ சென்ஸ். அதாவது என்னன்னா அந்த தொழிலை நேசிக்கிறது தான் அவங்க எல்லாருமே வந்து மேபி இப்போ பாலா சார் மைண்ட் வாய்ஸ் தெரியும் மௌனே அதெல்லாம் அப்படா இப்போவா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா எல்லாருமே தெரியும் முத்தையா சார் நல்ல கதைகள் கேட்குறவங்க தனஞ்சயன் சார் கேட்டு இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. ஸோ முத்தையா சார் கேட்டு இதை அண்டர்டேக் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், கார்த்தியோட அந்த சின்சியாரிட்டியாக இருக்கட்டும். அசோக் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பியில் தான் ஃப்ரெண்டு ஹாய் அப்படின்னு நைட் 11 மணிக்கு ஒரு மெசேஜ் வரும் சிகரெட்லேருந்து வர மாதிரி. நம்ம ஏதோ ஹாய் அப்படின்னு திரும்ப நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணால் டப 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 டப்னு ஒரு பேரா அடிச்சிருவாப்ல அதுக்குள்ளே என்னடா இவ்வளோ கண்டினியூவா அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் தமிழில் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமானோம். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவ். தம்பி லோகேஷ் கட் பண்ணியிருப்பான் எடிட்டிங்கு செம்மையாக இருக்கும் அந்த ட்ரைலர். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். எனக்கு படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம். ரொம்ப பயங்கர வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா நம்ம மனசு தான் நம்ம பேச்சை கேட்காது நம்ம சொல் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கேட்காது ஒய்ஃபு கேட்காது பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கையை நம்ம பேச்ச கேட்கலங்கும்போது அது அந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிற அளவுக்கு செம ஆர்வமாக இருக்குது. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ இந்த பீச்சாங்கை வந்து நிச்சயமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டீமுக்கு. ஸோ வந்து ஏன்னா நம்ம கை ரேகையில் ஒன்றுமே இல்லை எல்லாமே கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு படத்தில் கூட லிரிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பீச்சாங்கை வந்து ஒரு நல்ல நம்பிக்கையாக அந்த டீம் எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸை கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து நம்ம டைரக்டர் இப்போல்லாம் பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட்டாங்க அதெல்லாம் இல்லை. இது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தோம். யோகேஷ் மீடியா பாய் யோகேஷ் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் முத்தையா சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ நாங்கள் வந்து என் படத்துக்கு அப்புறம் நான் 1.5 வருஷமாக என் படம் அடுத்த படத்துக்கான வேலைகள்லாம் போகவே இல்லை. கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருந்தேன். ஸோ ஒரு 4-5 படங்கள் நான் என்னோடய லைனப்பில் ஒரு 13-14 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த 1.5 வருஷத்தில். இதில் ஜெயிச்ச படங்கள் எல்லா படங்களும் இருக்குது. இது ஒரு லெசன் மாதிரி இருந்தது இந்த 1.5 வருஷம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சினிமாவை வந்து தனஞ்சயன் சார் சொல்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் வர்ற டீம் இப்போ வந்திருக்கிற டீமுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா இந்த படமாவது அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கமலக்கண்ணன் வந்து மீட் பண்ணேன் மதுபான கடை கமலக்கண்ணன். நாங்கள் எல்லாம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. அப்போ வந்து அந்த படத்தை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்ரோச் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஒரு நாள் ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. August 2 அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அந்த படம். அந்த படத்தோட வந்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு கார்பரேட் கம்பெனியோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, மிரட்டல்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். இப்போ இந்த ரெண்டு படங்கள் மட்டும் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு 100 தேட்டருக்கு மேலே வந்து அந்த படத்தை வந்து போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து யாருக்குமே என்னன்னே தெரியாது, டிஸ்ட்ரிபியூஷனாக இன்ச்சும் கூட தெரியாது, பேப்பரில் புள்ளி வச்சு எழுதுனா எனக்கு கொஞ்சம் தெரியும், ப்ரமோஷன்ஸும் இதெல்லாம் பேசுகிறோம். டோட்டலாக இன்னொரு டீமை நம்பி தான், எல்லா ஏரியாலையும் ஒரு ஒரு டீமை நம்பி 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 நம்பியே அந்த வேலைகள் ஃபுல்லாக செய்கிறோம். அவருக்கு தெரியலன்னு என்கிட்ட கேட்பாரு, நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு சொல்லுவேன், இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட், ஆக்சுவலி மதுபான கடை வந்து ஏ சர்டிஃபிகேட். அப்போ இந்த படத்தை வந்து படம் டாக் வர ஆரம்பிக்குது, படத்துக்கு கொஞ்சம் நல்ல அப்ரோச் கிடச்சி ப்ரெஸ்ஸில் நல்லா ரிசீவ் ஆகுது, எல்லாமே நடக்குது. அப்புறம் வந்து 2-3 சேனலில் வந்து சேட்டலைட்டுக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க, யாருக்குமே தெரில ஏ சர்டிஃபிகேட்னு கூப்பிட்டு வேலையெல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலாக போகிற டைமில் 2 முக்கியமான சேனல்லையும் ஐயோ ஏ சர்டிஃபிகேட்டுங்களா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. படத்தோட இப்போ படத்துக்கு வந்து சரி ஓகே சென்சார் சர்டிஃபிகேட் தான் இப்படி இருக்குது பரவாயில்ல, சரி நம்ம ஆடு போடலாம், 10-15 செகண்ட் ஆடு போட்டால் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு போனால் அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க திருப்பியும்? திருப்பி இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு சேட்டலைட் போகவே இல்லை. ஃபாரின் ரைட்ஸ் நாங்கள் கொடுக்கல, நாங்கள் சும்மா ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். எங்களுக்கு வேறு வழியே தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணோம், சரி டிவிடியாக போட்டுருவோம், படத்தை டிவிடி பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இதே பிரசாத் லேப்பில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி டிவிடி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஊர்லேயும் புக் ஃபேர் அது இதுன்னு சேல் பண்ணோம், அதில் ஓரளவுக்கு இந்த படத்தை ரீச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு படத்தை கொண்டு போய் சேர்த்துல எங்களுக்கு அப்போ தெரியல என்னென்ன அந்த இதெல்லாம் இருந்துச்சு, எதுவுமே தெரியாது. ஏன் அந்த மிரட் அந்த படத்தை அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, திருவான்மையூரில் ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடிட்டுருக்கு, எங்கள் படம் ஓடிட்டுருக்கு, ஷோ போட்டு ஓடிட்டுருக்கு, ஒரு பெரிய தேட்டரில் நல்ல ஷேர், அந்த ஒரு தேட்டரில் நல்ல ஷேர் வருது. அடுத்த நாள் எந்த வித ரீசனுமே இல்லாமல் அந்த படம் தூக்கிட்டு மிரட்டல் படத்தை போட்டாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லை, நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், எதுவுமே நடக்கல. இன்றைக்கு வரைக்கும் இந்த மதுபான கடைக்கு டிகே திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியா ஷேர் வரவே இல்லை, என்ன அமௌண்ட்னே தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் வரல. இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் ரெண்டு பேரும் எப்போங்க வரும்னு பேசிப்போம், சும்மா ஜாலியாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு 4-5 இயர்ஸ் கடந்து நிறைய அது சம்மந்தமான டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் அது சம்மந்தம் பேசிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு படங்களுக்கும் அந்தந்த ஜோன்லேருந்து வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஏரியா தாண்டி பப்ளிசிட்டி எவ்வளோ முக்கியங்கிறது இந்த காலத்தில் நடைமுறைக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்திருக்கிற டீம் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எலெக்ஷன் ஆகி உங்களை உட்கார வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள பிடிக்க போகிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னோடய ஒரே குறிக்கோள் என்னென்னா, நாங்கள் வந்து இப்போவும் உட்காந்துருக்கிற அத்தனை பேர் பெரிய படங்கள் பண்ணுவாங்க, பெரிய ஹீரோஸ் தான். நாங்கள் கேட்குறதுனா, நாங்கள் சின்ன படம், சின்ன தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு சின்னதில் வழி விடுங்க. என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற முக்கியமான காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷோ வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை யாருமே யார்கிட்டையும் எழுதவே மாட்டாங்க, உஷ் அப்படின்ட்டுருவாங்க, சத்தம் போட்டுருவோம், இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகுதுறா, நீ எதுக்கு இதை பேசுகிற, இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் அடக்கி வச்சுட்டே இருக்காங்க. எப்போ தான் யார் தான் ஒரு நல்ல படத்துக்கு வந்து முதல்ல எடுத்தோன்னே ஷோ கொடுப்பாங்க? 1500 ரெக்கமெண்டேஷன் மினிஸ்டர் பையன் வரைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி தான் அந்த தேட்டரில் ஷோவே போடணும். ஏன்னா அந்த தேட்டரில் ஷோ போட தான் அடுத்தடுத்த தேட்டரில் ஷோ தருவாங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருந்ததுன்னா, நீ சின்ன படத்தை எப்படி வசூல் பண்ண முடியும்? இந்த படத்தோட ரெக்கவரி பாயிண்ட் வந்து 2 crores 2 crore நான் எடுக்கணும் இந்த படத்துலேருந்து வெளியில். எங்கள் டார்கெட் வந்து 2 crore எடுக்கிறது, 2 crore எடுக்கணும்னா இந்த படத்தை வந்து குறைஞ்சது 600,000 பேர் பார்க்கணும், தேட்டரில் 600,000 பேர் பார்க்கணும், தேட்டரில் 600,000 பேர் பார்க்கணும்னா எவ்வளோ ஷோஸ் வரணும், எத்தனை பேர் ஆடியன்ஸ் உள்ள வரணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை வந்து எந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிற யார்கிட்டயாவது யாராவது போய் சொல்லுங்கள், பேசுங்கள். தனஞ்சயன் சார் இங்கே உட்காந்துருக்காரு, இசி மெம்பரில் நின்னார். அட்லீஸ்ட் அவங்க மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த 600,000 பேர் பார்க்குறது நான் எத்தனை ஷோ போகணும்னு எனக்கு கால்குலேஷன் தெரியும், நம்ம போய் கேட்கலாம். சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன படத்துக்கு ஷோ வாங்குறதுங்கிறது எம்எல்ஏ சீட்டு வாங்குறத விட ரொம்ப 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 கஷ்டம், அதுதான் உண்மையான சிச்சுவேஷன். இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து போடுங்க, பேப்பரில் எழுதுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஏன்னா அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று, ரெண்டாவது பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்து தேட்டரில் போய் ட்ரெய்லர் போட சொன்னீங்கன்னா 2500 ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இதே ஒரு பெரிய படத்தோட ட்ரெய்லர் கேட்டு வாங்கி தேட்டரில் போடுறாங்க. ஏன் சின்ன படத்துக்கு தான் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சின்ன படத்தில் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெய்லர் ஒரு 1 minute ப்ளே பண்ணுறதுக்கு 1500 ரூல்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இதை முதல்ல மாற்றுங்க. கவுன்சிலில் வந்து நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விற்காத சேட்டலைட் எவ்வளோ படம் இருக்கு, மெட்ரோன்னு ஒரு படம் நல்லா ஓடிருக்கு, ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு அந்த டேரக்டர், ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ரிவைசிங்கில் யூஏ கொடுத்தா என்ன பிரச்சனை? கொடுத்ததுக்கப்புறம் விற்கலாமே. திரிஷா நயன்தாரா யூஏ சர்டிஃபை பண்ணி அந்த படம் சேட்டலைட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன படங்களுக்கு சேட்டலைட்டும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பீச் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு, சென்சார் போர்டில் இருக்கிறவங்களோட ரூல் பார்த்தீங்கன்னா 1950s போட்ட ரூல்ஸை வச்சு இன்னுமே உட்காந்துட்டு இருக்காங்க. 1950s ஃபோனே கிடையாது, இப்போ வந்துருச்சு ஆண்ட்ராய்டு, அதுன்னு ஏகப்பட்ட கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் பயமாக மாறிச்சு. வெறும் 30 crore பேருக்கு போட்ட ஒரு ஆக்டை வச்சுக்கிட்டு இன்னும் 125 crore மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆக்டை. அது எப்படி பொருந்தும்? 1952 இருந்தோம் அதே ஆக்டெலாம் இன்னைக்கு இருக்காங்க, படம் எடுக்கிறாங்க, யாருமே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டை மாற்றணும்,
இதை வந்து இதை பறிச்சு போய் பேசணும். முதல்ல விவசாயிகள் எல்லாம் அப்புறம் காப்பாத்திக்கலாம், ஒரு பிரச்சனையில விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நம்மளை காப்பாத்திக்க நம்ம உழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டை மாத்துறதுக்கு யாராவது போய் மினிஸ்டர் கிட்ட பேசணும், அதை செய்யணும். இங்க இந்த ரெண்டு மூணு கோரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் சின்ன படத்துக்குலாம் வந்து இந்த சலுகைகள்லாம் கிடைக்கும், இந்த மானியங்கிற விஷயம் எல்லாம் கிடைக்கும். அப்பதான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உருப்படும். சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து காப்பாத்துங்க, அதான் என்னோட இதில் சொல்ற முக்கியமான கோரிக்கை. நன்றி. எப்ப பார்த்தாலும் இந்த மேடைக்கு வர்றப்போலாம் இந்த மைக்கை பார்த்து பயப்படுற டீமோடயே நிக்கிறேன். அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல, பட் எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் குரூவோடயே இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை நான் வந்து அசோக்கோட டெலி ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே அவர் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தடையும் கூப்பிடுவாரு. எப்பவுமே பார்க்க முடியாம முத முறையா இப்பதான் வந்து இங்க நேர்ல சந்திச்சு இந்த இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ட்ரெய்லரும் பாட்டும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆல்ரெடி இதை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கில் நானும் சக்தியும் சேர்ந்து இதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா முன் அனுபவங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி படத்துக்கு. உண்மையிலே தேட்டரில் என்ன நடக்கும், தேட்டரிக்கெல்லாம் என்ன நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன நடக்கும், ஆனால் டிகேயில் இன்னும் காசு வரலங்கிறது, அது டிகே மட்டும் ஒரு சின்ன உதாரணம், இன்னும் பல ஏரியாக்கில் காசு வரல இன்னும் மதுபான கிடைக்கும். அதுக்கப்புறமும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கும், அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குதுங்கிறத பார்த்து தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தோட தேட்டரிக்கெல்லாம் வர்றது, அதுக்கு ரிலீஸ்களிலேருந்து வர்ற பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஒழுங்குக்கும் ஒரு ஒரு நியாயமான ஒரு வியாபாரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். சேலம் கோயம்புத்தூர் ஏரியாவில் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாண்டேஜ் சார்பாக. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அதனால் இதுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும்னு நம்புகிறேன். படமும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, படம் நல்லாயிருக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இதேமாரி நல்ல படங்கள் வரும்.